ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூடக்கோயில் தென்னரசு பேசுறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். அதாவது சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். என்ன அந்த நல்ல விஷயம் அப்படின்னா, அதாவது வந்து கூட்டு குடும்ப வாழ்க்கையின் நன்மைகள் பற்றி உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு விரும்புகிறேன். அதாவது நம்ம கூட்டு குடும்ப வாழ்க்கையில் பலவித நன்மைகள் உள்ளது. அதாவது என்னென்னா, அதாவது வந்துட்டு பெரியவர்களுடைய கருத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நாம் குழந்தைகள் பராமரிப்புக்கு ஏற்றது, அதே மாதிரி நிறைய நம்மளுக்கு நன்மைகள் இருக்குது கூட்டு குடும்ப வாழ்க்கையில். தயவுசெய்து சொல்கிறேன், கூட்டு குடும்பமாக வாழ்ந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. எத்தனையோ பேர் தனி குடித்தனம் போய் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், குடும்ப பெண்கள்லாம் கவனிக்கணும். அதாவது கூட்டு குடும்ப வாழ்க்கையில் கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா மிக மிக நல்லது. அதாவது வந்துட்டு உங்கள் எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா உங்கள்கிட்ட கிட்ட நெருங்க மாட்டாங்க. அவங்க பெரிய குடும்பம், அவங்ககிட்ட நம்ம வந்து எந்த சண்டை சச்சரவு வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் தைரியமாக எங்கேயும் போகலாம். உங்கள் குழந்தைகளை வந்து பாதுகாப்புடன் பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மூத்தோர்கள் வந்து அறிவுரை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு நோய் வாய்ப்பட்டாலும் உங்கள் பக்கத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நோய்களுக்கு உண்டான மருந்துகளையும் அவங்களே சொல்லுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் பலவித நோய்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், கூட்டு குடும்பமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இப்போ தனி கொடுத்தனும், திருமணம் ஆனோடனே தனி கொடுத்தனும் போயிடுறீங்க. அங்கே தனி கொடுத்தனும் போனோடனே அங்கே வந்து நிறையா பேர், ரெண்டு பேருமே வேலையில் இருப்பீங்க. பிள்ளைகள் வந்து ஒரு பராமரிப்புக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதுக்கு வந்து ஆள் அமர்த்தி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போவீங்க. உங்கள் வீடு இருக்கும், பெரிய வீடு இருக்கும், பிள்ளைகள் இருக்கும், ஆனால் கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ரெண்டு பேரும் ஒவ்வொரு சைடு நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படி பல குடும்பங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகையால் இப்போ நீங்கள் கூட்டு குடும்பமாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் வந்து தானாக வளர்ந்துடும், விட்டுட்டு போயிடலாம். நீங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய உடம்புல தைரியம் இருக்குன்னு சொல்லி நல்லபடியாக உழைக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம். அதாவது பல நன்மைகள் உண்டு கூட்டு குடும்பத்தில். வந்துட்டு தீமைகள் இருக்குது, நன்மைகள் இருக்குது, நிறைய நன்மைகள் இருக்குது. மேக்சிமம் கூட்டு குடும்ப வாழ்க்கை வந்து மிக மிக சிறந்ததுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கேட்டுக்கிறேன், பகச்சிக்கிறாதீங்க. அதாவது வந்துட்டு உங்கள் பெற்றோர்கள் அவங்க வந்து வாழ்வு காலம் முடிஞ்சோடனே அடுத்து நீங்கள் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள், அண்ணன் தம்பி தங்கை, இப்படி கூட்டு குடும்பமாக நீங்கள் அருகில் வாழ்ந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. அது வந்து ஒவ்வொருத்தருக்கு பாய்ச்சலுக்கு ஒவ்வொருத்தருக்கு கிடைக்காது. அதே மாதிரி நீங்கள் திருமணம் ஆனோடனே பிரிஞ்சு வேற கொடுத்து போயிடுவீங்க. ஒரு சில வசதிகள்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்காது. அது வந்து கிடைக்கணும்னா கூட்டு குடும்ப வாழ்க்கையில் வந்து நிறைய கிடைக்கும். அதாவது சொல்லப்போனால் மூத்தோர்களின் அறிவுரை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே வந்து இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் வந்து கிடைக்கணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நான் கூட கேட்டுக்கிறேன். அதாவது தயவுசெய்து பெண்கள் யோசிக்கணும். அதாவது வந்து எந்த ஒரு தகாத வார்த்தைகள் பேசணும், அந்த காலத்தை வாங்கிட்டு இந்த காலத்தை விட்டுறணும். அப்படி இருந்தால் தான் அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையில் நிரந்தரமாக நீங்கள் இருப்பீங்க. அப்புறம் பெற்றோர்கள் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைகளையும் வழி நடத்தி செல்லணும்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். அதாவது கூட்டு குடும்ப வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் இருக்குது. தயவுசெய்து அப்படி குடும்ப வாழ்க்கையில் வந்து ஒரு சிலருக்கு தான் வாய்க்குது. தயவுசெய்து அவங்களோட நீங்களும் அனுசரித்து போய் இருந்தீங்கன்னா மிக மிக நல்லதுன்னு ஒவ்வொரு குடும்பத்தாரையும் வணங்கி கேட்டுக்கிறேன். நிறைய விஷயங்கள் வந்து புது தம்பதிகளுக்கு நிறைய தெரியாது. அதே மாதிரி மூத்தோர்களின் அறிவுரை வந்து மிக மிக தேவை. அதனால வந்துட்டு கூட்டு குடும்ப வாழ்க்கையை தயவுசெய்து கெடுக்காதீங்க. நீங்கள் முன்னா கூட்டு குடும்பமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.